பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காஞ்சாலே போதும். நல்லா வெயிலில் வச்சு கொஞ்சம் காஞ்சிருக்கு, இவ்வளோ ஊறினா போதும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இதை அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். கசப்பு தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் வறுவல். இது வந்து நம்ம சாம்பாருக்கும் கிள்ளி போட்ட சாம்பாருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிடலாம். வச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிங்க. பாவக்காவை போட்டுட்டு மிளகாத்தூள் கல்லுப்பு நல்லா பிறக்கிட்டு நல்லா வெந்துச்சு. உங்களுக்கு காரம் குறையினா கொஞ்சமாக வெல்லம் கூட போட்டுக்கிடலாம்.